Hello guys, welcome to Dhilukitchen. இன்னைக்கு நம்ம ரோட்டு கடை ஸ்டைல் மட்டன் சூப் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இந்த ரெசிபி நம்ம சேனல்ல டீடைலா கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூட் ஆனதும் பட்டை கிராம்பு சேர்த்துட்டு 100 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்திருக்கேன். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதோட பச்சை வாசனை போனதுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சு வந்ததுமே 280 கிராம் அளவுக்கு மட்டன் நெஞ்செலும்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சூப் நம்ம ரோட்டு கடையில் குடிக்கிற அதே டேஸ்ட் இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சேர்த்திருந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 10 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 விசிலுக்கு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணா நம்ம சுவையான மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரெசிபியில சந்திக்கிறேன். தேங்க்யூ.